தமிழகத்தில் திரையரங்குகள் திறக்கப்பட்டு ஒரு மாதம் கடந்த பிறகும் விரல் விட்டு எண்ணும் அளவிலேயே பார்வையாளர்கள் வருகை தருவதால் மின்சார கட்டணம் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு கூட டிக்கெட் வருமானம் போதுமானதாக இல்லை என சில திரையரங்கு உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் இரண்டாம் கொரோனா தொற்றினை தொடர்ந்து 4 மாத இடைவெளிக்கு பிறகு திரையரங்குகள் கடந்த மாதம் திறக்கப்பட்டன. மூடி கிடந்த தியேட்டர்களால் ஏங்கி கிடந்த அதன் உரிமையாளர்கள் அவை திறக்கப்பட்டதால் உற்சாகமடைந்தனர். இதனையடுத்து தலைவி, லாபம், ஃப்ரெண்ட்ஷிப், கோடியில் ஒருவன், சிண்ட்ரல்லா, சூமந்திரகாளி, பேய் மாமா என திரைப்படங்கள் பலவும் வரிசை கட்டி திரைக்கு வந்துள்ளன. இவற்றில் விஜய் ஆண்டனியின் கோடியில் ஒருவன் மட்டுமே சுமாரான வசூல் ஈட்டியதாக கூறப்படுகிறது. தற்போது தியேட்டர்களில் கூட்டம் குறைவாக இருப்பதற்கு காரணம் திரைக்கு வந்துள்ள படங்களின் கண்டென்ட்டில் உள்ள குறைபாடுதான் என திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறிய நடிகர்களின் படம் என்றாலும் திரைக்கதை நன்றாக இருந்தால் படம் நன்றாக ஓடும். ஆனால் கதை நன்றாக இல்லாத பட்சத்தில் விஜய் சேதுபதி போன்ற பெரிய நடிகர்களின் படங்களும் சருக்களை சந்திக்கும் என்கின்றனர் திரைத்துறையினர். தமிழகத்தில் 942 திரையரங்குகள் வரை இருக்கும் நிலையில் 750 திரையரங்குகள் மட்டுமே தற்போது திறக்கப்பட்டுள்ளன. அதிலும் பல நேரங்களில் ஒரு காட்சிக்கு 2-3 நபர்கள் மட்டுமே படம் பார்க்க வருவதால் காட்சியை ரத்து செய்யும் நிலை ஏற்படுவதாக உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இப்போ ஒரு ஷோவுக்கு ஒரு 20 பேர்னா பார்த்தா தான் ஒரு 2000 ரூபா கலெக்ஷன் வரும். அதை வச்சு தான் நம்ம கரண்ட் பில் கட்டணும், அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்கணும், எல்லா செலவுகள் இருக்குது. ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் வந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம தியேட்டர் நடத்த முடியும்? நடத்த முடியாது தான், இயற்கை தானே அது. இப்போ போன வாரம் வந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோடியில் ஒருவன் அந்த விஜய் ஆண்டனி படம், அது ஓரளவுக்கு நல்ல நியாயமாக தான் வசூல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வாரம் ஒரு 9 படம் வந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அது விஜய் சேதுபதியாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் ஓடும், நல்ல படமாக இல்லைனா ஓடாது. வருகிற அக்டோபர் 9ஆம் தேதி சிவகார்த்திகேயனின் டாக்டர் படம் திரைக்கு வரவுள்ளது. அதனைத் தொடர்ந்து தீபாவளி வெளியீடாக ரஜினியின் அண்ணாத்த மற்றும் சிம்புவின் மாநாடு திரைப்படமும், பொங்கல் வெளியீடாக அஜித்தின் வலிமை திரைப்படமும் திரைக்கு வரவுள்ளன. பெரிய நடிகர்களின் படங்களுக்கு ரசிகர் கூட்டம் அதிகம் வரும் என்பதால் முதலமைச்சரை அடுத்த வாரம் சந்தித்து ஆயுத பூஜைக்கு முன்பாக 100% இருக்கைகளில் அமர்ந்து பார்க்க அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தரமான திரையரங்குகளுக்கு வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவதாக திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். நடிகர்களின் படங்களுக்கு ரசிகர்கள் காத்திருந்த நிலை மாறி தற்போது கொரோனா தாக்கத்தால் உச்ச நட்சத்திரங்களின் படங்களுக்காக திரையரங்குகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.